டைரக்டர் மடன் அஸ்வின் இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேயன், யோகி பாபு, நம்ம அதிதி சங்கர், மிஸ்கின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்த மாவீரன். இந்த படத்துக்குமே ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தது. அதில் குறிப்பாக நம்ம சிவகார்த்திகேயனுமே இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாப்பில். ஏன்னா அவர் நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த ஒரு மூவினா பிரின்ஸ் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வந்திருந்தாலும் அட்டு ஃப்ளாப்பான ஒரு மூவி. அந்த படத்துடைய தோல்விக்கு அப்புறமா நம்ம சிவகார்த்திகேயன் இந்த மாவீரன் படத்தை பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு கம்பாக்காக அமையும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த படமும் பெருசாக இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஆனால் படத்தரப்பில் வேர்ல்டு வைடு 75 கோடி வசூல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையே இல்லை, ஒரு பொய்யான தகவலை பப்ளிசிட்டிக்காக அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதுலேயும் எந்த ஒரு மாற்றம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் என்னமோ கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது, செகண்ட் ஹாஃப்லாம் என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணும். இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருக்கிற ஒரு விஷயம், யோகி பாபு அவருடைய காமெடி இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருப்பாப்புல, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. நீங்கள் இந்த மாவீரன் படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த படம் எப்போ ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அதை பற்றி ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம அமேசான் ப்ரைம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அமேசான் ப்ரைம் மட்டும் இல்லாமல் சிம்பிளி சோத் அதுக்கடுத்து டென்ட் கொட்டா மொத்தமாக ஒரு 3 ஓடிடியில் இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அமேசான் ப்ரைமை பொறுத்த வரைக்கும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 லாங்குவேஜில் இந்த படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அதுக்கான அப்டேட்டுமே அமேசான் ப்ரைம் தரப்பில் கூடிய சீக்கிரம் வரும். சரி, எப்போ ஸ்டீம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதை பற்றி ஒரு சின்ன தகவல் என்னென்னா, ஆகஸ்ட் 10 இல்லைனாக்கா 11ஆம் தேதி அமேசான் ப்ரைமில் இந்த படத்தை ஸ்டீம் பண்ண போகிறாங்களாமா. அதுக்கான அப்டேட்டுமே படத்தரப்பில் கூடி சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.